Hi friends, welcome to my channel Jinni Sari Creatives. இப்ப இந்த வீடியோல நாம பார்க்கிறது இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான neckோட டிசைன் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, இப்ப இந்த வீடியோக்கு நம்ம வந்து ஃபுல் neck டிசைன் பார்க்கலாம். நம்ம வந்து ஷார்ட்டா நான் சிம்பிளா அந்த neck part நம்ம எப்படி சிம்பிளா ரெடி பண்றது அப்படின் மட்டும் ஒரு சின்ன பார்ட் மட்டும் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, இந்த மாதிரி ரோப் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து பைப்பிங் ரோப்னு கேட்டா கடைகள்ல கிடைக்கும். சோ அந்த பைப்பிங் ரோப் எடுத்துருக்கேன். இது வந்து நம்ம இதுக்கு மேல என்ன பண்ண போறோம்னா லோடிங் ஸ்டிச்சஸ் போட போறோம். சோ லோடிங் ஸ்டிச்சஸ் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி கீழே வந்து ஒரு ரோப், நம்ம பைப்பிங் ரோப் வச்சு கம் போட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேல நம்ம இந்த மாதிரி லோடிங் ஸ்டிச்சஸ் போட்டாதான் அது கொஞ்சம் நமக்கு எம்போஸ்டா தெரியும். சோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ரோப் கீழே வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம லோடிங் ஸ்டிச்சஸ் போடுவோம். சோ ஃபுல் நெக்குக்கும் நீங்க எம்போஸ்டா உங்களுக்கு வந்து லோடிங் ஸ்டிச்சஸ் போடணும்னா நீங்க நெக் டிரா பண்ணி இருக்கிறதுக்கு மேல ரவுண்டா இதே ஷேப், நீங்க நெக் என்ன ஷேப்ல டிரா பண்ணிருக்கீங்களோ அதே மாதிரி அதுக்கு மேல இந்த ரோப்பை வச்சு அப்படியே நீங்க ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கோங்க. ஓகே, அது கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அந்த த்ரெட்டுக்கு மேல இந்த மாதிரி சிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பட்ட பேசிக் சிக்ஸாக் ஸ்டிச்சஸ், இந்த லோடிங் ஸ்டிச்சஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியறது அப்படின்னு உங்களுக்கு பேசிக் டியூட்டோரியல்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே என்னோட சேனல் நேம் இருக்கு, அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா அதுல வீடியோஸ் நிறைய வரும். ஸோ அந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா என்னோட பேசிக் சேனல்ல உள்ள டியூட்டோரியல்ஸ் இருக்கும். ஸோ அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ், பேசிக்கா லோடிங் ஸ்டிச்சஸ் எல்லாம் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஃபுல்லாவே உங்களுக்கு நீங்க வந்து இந்த நெக் டிசைன்ல த்ரெட் ஃபுல்லாவே இந்த மாதிரி நம்ம வச்சிருக்கக்கூடிய பைப்பிங் த்ரெட் ஃபுல்லாவே என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த மாதிரி சிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி சிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து இதுல வந்து லோடிங் வந்து டபுள் கலர்ல பண்ண போறோம். ஸோ வந்து எல்லோ அண்ட் கிரீன் கலர் வந்து காம்பினேஷன்ல பண்ண போறோம். ஸோ ஒரு கலருக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கலர் அந்த மாதிரி அல்டர்னேட்டிவா கலர்ஸ் யூஸ் பண்ண போறோம். கோல்டு கலரும் கிரீன் கலரும் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நெக் டிசைனுக்கு அந்த மாதிரி தான் வரும். ஃபுல்லாவே ரவுண்டு நெக் தான், ஒரு இன்ச் கேப்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது கிரீன் கலர்ல கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி டபுள் த்ரெட்டா எடுத்துக்கோங்க. டபுள் த்ரெட் வச்சு லோடிங் பண்றது தான் எப்பவுமே நமக்கு அழகா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட சேம் கலர்ல ரெண்டு நூல் கண்டி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாபின்ல சுத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி டபுள் த்ரெட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லோடிங் ஸ்டிச்சஸ் ஒரு எண்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு லோடிங் ஸ்டிச்சஸ் எப்பவுமே எப்படி வரும்னா கிராஸ்ல தான் வரணும். ஸோ கிராஸ்ல வந்தாதான் நமக்கு அந்த லோடிங் ஸ்டிச்சஸ் பார்க்க நல்லா இருக்கும். ஸோ அப்படி கிராஸ்ல வர்ற மாதிரியே போட்டுட்டே வாங்க. ஒரு ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா ஒரு எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த எண்டுக்கு போகும்போது, அதாவது அந்த த்ரெட்டோட ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைட் போகும்போது அங்க ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அடுத்த சைடு திரும்புங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் கரெக்டா வரும். ஸோ ஒரு ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துல சின்னதா ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடுங்க. அப்பதான் நமக்கு வந்து அந்த லாக் வந்து கிளியரா வந்து நமக்கு வந்து நூல் வந்து நல்லா அழகா திரும்பி நமக்கு கிராஸ் வந்து நீட்டா கிடைக்கும். ஸோ வந்து போடும்போது இந்த கிராஸ் எப்பவுமே நீங்க வந்து லோடிங் ஸ்டிச்சஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த த்ரெட் வந்து நமக்கு வர்றது எப்பவுமே கிராஸ்ல வந்தாதான் பார்க்க நல்லா இருக்கும். ஸ்ட்ரைட்டா வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த அதோட லுக் வந்து கிளியரா இருக்காது. ஸோ வந்து எப்பவுமே பாத்துக்கோங்க இந்த மாதிரி கிராஸ்ல லோடிங் வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் கோல்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு அடுத்தது கிரீன் கலர். ஒவ்வொரு இன்ச் கேப்ல நீங்க வந்து எந்த அளவுக்கு கேப் ஒரு கலருக்கு கொடுக்குறீங்களோ அதே கலரை, சாரி அதே கேப் வந்து அடுத்த கலருக்கும் நீங்க வந்து ஒன் பை ஒன் அதே கலர் அதே கேப்பை வந்து நீங்க வந்து மெயின்டைன் பண்ணீங்கன்னா பார்க்க நல்லா இருக்கும். ஸோ நான் எல்லோ கலர் முடிச்சுட்டேன், அதுக்கு அடுத்தது கிரீன் கலர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரியே லோடிங் ஸ்டிச்சஸ் கிராஸ்ல வர்ற மாதிரியே கண்டினியூ பண்ணிட்டே வர்றேன். ஓகே, இப்ப பாருங்க நான் வந்து ஓரளவுக்கு நான் எடுத்த அந்த த்ரெட் அளவுக்கு ஃபுல்லாவே முடிக்க போறேன். ஸோ அந்த கேப் வந்து ஈக்குவலா இருக்கா அதை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த உள்ள இருக்கக்கூடிய கலர் த்ரெட் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து எம்போஸ்டா லோடிங் பண்ணணும். ஸோ அப்பதான் நமக்கு வந்து அந்த நூலோட எஃபெக்ட் வந்து கிளியரா தெரியும். ஸோ இப்ப பாருங்க நான் வந்து லோடிங் முடிச்சாச்சு, டபுள் கலர்ல லோடிங் முடிச்சிருக்கிறோம். இனி வந்து இதை சுத்தி என்ன பண்ண போறேன்னா
கோல்டு ஜரி வச்சு நார்மல் செயின் ஸ்டிச் போட போறோம். கோல்டு ஜரி, நான் வந்து கோல்டு ஜரி டபுள் த்ரெட்டா யூஸ் பண்ணல, சிங்கிள் த்ரெட்டா தான் யூஸ் பண்ணிருப்பேன். ஃபுல்லாவே அந்த நமக்கு வந்து ரெண்டு சைடு எட்ஜ் ஓரம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அப்படி அந்த த்ரெட் வந்து அங்கே இங்கேயுமா தெரியறது வந்து அது தெரியாம நீட்டா நம்ம ஃபினிஷ் பண்றதுக்காக என்ன பண்றோம்னா இந்த மாதிரி நார்மல் செயின் ஸ்டிச் தான் போடுறேன். சுத்தி டபுள் ஃபுல்லாவே போட்டு முடிச்சுக்கலாம். இப்ப பாருங்க ஃபுல்லாவே நம்ம முடிச்சாச்சு. இனி என்ன பண்ண போறோம்னா அடுத்தது ஃபர்ஸ்ட் லோடிங் முடிச்சாச்சு, அதுக்கு அடுத்தது நார்மல் சீனி பாசி எடுத்துருக்கிறேன், சுகர் பீட் எடுத்து அது ஒரு லேயர் கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க நெக்லைன், இது வந்து நான் ஷார்ட்டா சிம்பிளா தான் ஒரு சின்ன பார்ட் மட்டும் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ இதே இது ஃபுல் நெக்குக்கும் நீங்க போடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி லோடிங் ஸ்டிச்சஸ் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சுகர் பீட் ஒரு லேயர் ஃபுல்லாவே ஃபுல் நெக்குக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து சுகர் பீட் முடிச்சாச்சு, அடுத்தது நம்ம கோல்டு கலர் ஸ்டோனும் கிரீன் கலர் ஸ்டோனும் எடுத்துருக்கிறேன். ஸோ டபுள் கலர், நம்ம வந்து என்ன கலர் சில்க் த்ரெட் வச்சு லோடிங் பண்ணமோ அதே கலர் காம்பினேஷன்ல தான் எடுத்துருக்கிறேன். கிரீன் கலர்லயும் எல்லோ கலர்லயும் எடுத்துருக்கிறேன். இந்த கேப்பை வந்து மார்க் பண்ணிக்கோங்க, கேப்பை மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸை வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம லோடிங் முடிச்சோம், அதுக்கடுத்து சுகர் பீட் கொடுத்தாச்சு, அதுக்கடுத்து என்ன பண்ணுங்க இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா எல்லோ கலர் பீட், ஃபர்ஸ்ட் நம்ம எல்லோ கலர் தானே ஸ்டார்ட் பண்ணோம், எல்லோ கலர் பீட் வைக்கிறேன். அதை சுத்தி என்ன பண்ண போறேன்னா அந்த பீட் கொடுத்ததுக்கு அப்புறமா, சாரி நம்ம வந்து எல்லோ கலர் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ஆகட்டும். அது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா அந்த சுகர் பீட் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தால ஒரு லேயர், அந்த சுகர் பீடையே என்ன பண்ண போறேன்னா இந்த மாதிரி நம்ம வச்சிருந்த ஸ்டோனை சுத்தி ஒரு லேயர் ஃபுல்லாவே ரவுண்டா கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரியே ஃபுல் டிசைனுக்கும் கண்டினியூ பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கோல்டு கலர் ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அது கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணிக்கோங்கன்னா அதை சுத்தி நம்ம சுகர் பீட் கொடுத்துக்கோங்க. சுகர் பீட் கொடுக்கற போது நீங்க வந்து ஒவ்வொரு பீடா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டா வரும். நம்ம வந்து டைம் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பீட் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் கன்சியூம் ஆகும், பட் ஆனா அதோட நீட்னஸ் அந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப தெரியாது. சோ வந்து ஓவர் பீட் போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும். சோ இப்போ இதை வந்து ஃபுல்லாவே முடிச்சுக்கோங்க. முடிச்சிட்டு நான் அதுக்குள்ள என்ன பண்றேன்னா இந்த ரெண்டு கேப் வருதுல்ல, நம்ம ரெண்டு கோல்டு கலர் ஸ்டோன்ஸுக்கு கேப்ல கரெக்டா அந்த கேப் வர்ற மாதிரி இந்த மாதிரி கிரீன் கலர் ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரீன் கலர் ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அது கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ஆகுதுக்கு டைம் எடுத்துக்கோம்ல, அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஆல்ரெடி நம்ம கோல்டு கலர் ஸ்டோன்ஸ் வச்சதுல இன்னும் சீனி பாசி சுகர் பீட் வைக்காம இருக்கலாம், அந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வந்து இந்த மாதிரி கிரீன் கலர் ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி அது கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ஆகட்டும், அதுக்குள்ள இந்த கோல்டு கலர் ஸ்டோன்ஸை வந்து நீங்க ஃபினிஷ் பண்ணிடலாம். இதை முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறோம்னா அந்த கிரீன் கலர் ஸ்டோன்ஸ் வச்சிருந்தாலும் அதை சுத்தி என்ன பண்றேன் அப்படின்னா இதே மாதிரியே சுகர் பீட் தான், அதை சுத்தி அந்த ஸ்டோன்ஸை சுத்தி சுகர் பீட் நம்ம வைக்கிறோம். ஓகே இப்போ பார்த்தீங்களா ஃபுல்லாகவே சிம்பிள் மெத்தட் தான், ஆனால் உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரிப்பட்ட டிசைன்ஸ் போட முடியும். ஏன்னா இதில் வந்து நம்ம லோடிங் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் சில்க் த்ரெட் பழகினவங்க மட்டும்தான் இது பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிசைன் வேணும்னா நார்மலாக லோடிங் பண்ணாமல் வேறு ஏதாச்சும் ஸ்டோன்ஸ் கொடுக்கணும்னா கூட நெக்லைனுக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இனி இந்த மாதிரி கிராஸில் லைன்ஸ் போட்டுங்க, ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. லைன்ஸ் போட்டுட்டு அதில் என்ன பண்ண போகிறோன்னா நார்மல் செயின் ஸ்டிச் தான் போட போறோம். நம்ம என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் லோடிங்க்கு, என்ன கலர், இதுல வந்து கோல்டு கலரும் கிரீன் கலரும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே அந்த லோடிங்க்கு நம்ம யூஸ் பண்ண அதே சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க, டபுள் த்ரெட்டா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கலர் வச்சு ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் ஸ்டார்ட் பண்றேன். கிரீன் கலர் வச்சு அந்த லைன்ஸ் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்ல போட்டிருக்கோம்ல அதுக்கு மேல டபுள் த்ரெட்டா தான் நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடுறோம். ஃபுல்லாவே அந்த லைன்ஸ் போட்டதுக்கு மேல அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபுல்லாவே அந்த லைன்ஸ் ஃபுல்லாவே இதே மாதிரி நார்மல் செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கிரீன் கலர் வச்சு ஃபுல்லாவே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிரீன் கலர் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து எல்லோ கலர் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
ஓகே இப்ப பாருங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் green color கொடுத்திருந்தோம் அதுக்கு அப்புறமா gold color வச்சு நம்ம finish பண்ணியாச்சு ஏன் இந்த finish பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி corner ல வந்து sugar bead ரெண்டு sugar bead போட்டுட்டு அதுக்கு அப்புறம் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல ஒரு பீட் போட்டு நம்ம வந்து நம்மளோட டிசைனை finish பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் டிசைன் தான் பட் ஆனா நம்ம வந்து silk thread handle பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி loading stitches போட முடியும் சோ அதனால என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களுக்கு லோடிங் ஸ்டிச்சஸ் போட தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி நெக் டிசைன் ரெடி பண்ணும்போது அந்த நெக் லைனுக்கு வந்து லோடிங் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்து லோடிங் போட தெரியாது அப்படின்னா இல்லாம உங்களுக்கு வந்து சுகர் பீட் இந்த மாதிரி பீட்ஸ் கொடுக்க தெரியும் அப்படின்னா நெக் லைனுக்கு வந்து இங்க பீட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க சேனல் யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ